wait a damn minute. Hi guys, first of all, of the Latimo Big Thanks, Yarra and the podcast is support for the Summer Ring Job. Obviously, in the episode under my Stranger Things, Patina Pakaporum, Stranger Things on the still well-developed trending Lana, the Santa Mumurunkia Manakarnam, Stranger Things season 4 of the Rendapata release Penanga, Part 2 of Patina, the episode of Pakaporum, Part 2 on the Chester and episode of the Arcade, and Kodaway 80, yes, 80 months and Patti Pakaporum. So, heavy spoiler alert, yes, the Pakamanina Patrunanga, so why wait now? Let's go. Spoiling it, you're spoiling everything! இப்ப எபிசோட் ஒன்னோட ஸ்டார்டிங்ல ஐ மீன் பார்ட் ஓட எபிசோட் ஒன்னோட ஸ்டார்டிங்ல எல் வந்து அப்சைட் டவுன்ல உள்ள ஒரு போர்ட்டல க்ளோஸ் பண்றா. ஆக்சுவலா நம்பர் ஒன் வந்து தெரியாம அப்சைட் டவுனுக்குள்ள அனுப்பி வைக்கிறோம். அதை பத்தி போக போக பார்ப்போம். இப்ப டாக்டர் பேனர் வந்து ஹெர்னிக்கு டாட்டு போட்டுக்கிறாரு, ஏகே நம்பர் ஒன். சோ ப்ரீவியஸ் எபிசோட்ல ஹெர்னியை பத்தி காட்டியிருப்பாங்க. இதே மாதிரி ப்ரீவியஸ் எபிசோட்ல வந்து ஸ்டீவ், நான்சி, ஏடி, ராபின் எல்லாமே அப்சைட் டவுன்ல இருப்பாங்க. எக்ஸாக்டா வீடியோட ட்ரெய்லர்ல பட் இன் அப்சைட் டவுன்ல ஹெர்னாவோட மர்டர் விக்டிம் எல்லாத்தோட டெத் ஸ்பாட்லயுமே ஒரு போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கும். சோ ஃபர்ஸ்ட் மேட்டர் வந்து ஏடியோட ட்ரெய்லர்ல தான் நடந்திருக்கும். சோ அந்த போர்ட்டலுக்கான சின்ன ஹிண்ட் வந்து ப்ரீவியஸ் எபிசோட்லயே இருக்கும். இப்போ எல்லாருமே ஒரிஜினல் டைமென்ஷனுக்கு வந்துடுறாங்க, எக்ஸப்ட் ஸ்டீவ், நான்சி. நான் வந்து ஸ்டீவ் தான் வெட்னாகிட்ட மாட்டிப்பான்னு நினச்சேன், பட் நான்சி மாட்டிக்கிட்டேன். ஒருவேளை அந்த கேஸ் மிஸ்டியை சால்வ் பண்ணுறதுக்கு நான்சி ரொம்ப ட்ரை பண்ணாதவர் கூட இருக்கலாம். இப்போ வந்து வெட்னா வந்து நான்சி கிட்ட எல் கிட்ட இதை சொல்லு சொல்லி ஒரு சில விஷயம் கட்டுறாங்க. என்னன்னு சொல்லி அது வெட்னாக்கும் நான்சிக்குன்னு தெரியும் ஆஃப் த ஸ்க்ரீன். இந்த சீசன்ல வந்து லாஸ் ஆஃப் அன்சீன் ஓல்டு ஃபுட்டேஜை யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதை சீசன் ஒன்லயே ஷூட் பண்ணியிருக்கணும். ஒரு சீசன் ஒன்லயே வந்து எண்டிங் டஃபர் ப்ரோஸ் ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலே அது பெரிய விஷயம், ரியலி அமேசிங். ஸோ அதர்வைஸ் வந்து ஜஸ்ட் ஒரு டெலிட்டட் ஃபுட்டேஜாக கூட இருக்கலாம், இன்னும் நமக்கு கன்ஃபர்மேஷன் வரல. அப்படி சீசன் ஒன்லயே வந்து இவங்க ரெடி பண்ணுற எண்டிங் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்கன்னா உண்மையிலே பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் தட். சீசன் ஒன்னோட லெவன் பார்க்கும்போது ஐ மீன் யங் மில்லி பாபி ப்ரோனை பார்க்கும்போது உண்மையிலே நல்லா இருந்துச்சு, ஐ லைக் இட். நெக்ஸ்ட் வந்து ஹாப்பர் மாதிரி யூரி என்சோ எல்லாமே சோவியத் யூனியன் இருக்காங்க. ஐ மீன் பழைய ரஷ்யாவை தான் அப்படி சொல்கிறாங்க, இன்கேஸ் யாராச்சும் தெரியலனா. இவங்க எல்லாருமே டெமோகிராஃபிங்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி கண்ட்ரோல் ரூமில் இருக்காங்க. பிரிசன்லேருந்து வெளியே போகிறதுக்கு வழி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இதே டைமில் வந்து ஹாப்பர் என்சோ ட்ராப் பண்ணி வச்சு டெமோகோர்கன் வந்து கிளைம் பண்ணி மேலே வந்துருச்சு. ரஷ்யன் சோல்ஜர்ஸ் எல்லாமே அதை ஷூட் பண்ண ரெடியாகிறாங்க. அப்போ அதில் ஒரு ஆள் வந்து கண்ணை கீழே போடுங்க, டோன்ட் ஷூட் டோன்ட் ஷூட்னு சொல்லும்போது டெமோகோர்கன் வந்து பக்கத்தில் வருது. ஐ மீன் ஓத்த ஃபோக் அஃப்கோர்ஸ் டெமோகோர்கன் வந்து ஃபர்ஸ்ட் அந்த சோல்ஜர் தான் கொண்டது. அல்லது எஸ் ஹாப்பர் வந்து டெமோகோர்கன் பாடியை ஓப்பன் பண்ணி வச்சு ரிசர்ச் பண்ணதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நிறைய டியூப்ல வந்து இன்னொரு டெமோகோர்கன் வச்சு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் இதை என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இது கூட வந்து அந்த கிளாசிக் கேஜில் வந்து இருக்கிற அந்த ஃப்ளைங் பார்ட்டிக்கல் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன், பட் பண்ணலை. இதை பற்றி நெக்ஸ்ட் சீசனில் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்னு நினைத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து மைக், வில், ஜோனத்தன், ஓகா இல்லை எல்லாமே நீனாவை தேடி போய்கிட்டு இருக்காங்க. ஸ்டேஞ்சர் திங்ஸ் எப்போவுமே பாய்ஸாக இருக்கணும் சரி, கிட்ஸாக இருக்கணும் சரி, ஒரு டீனேஜர்ஸாக இருக்கணும் சரி, அந்த ரியலிசம் கிரௌண்டர்னிசம் வந்து நல்லாவே கொண்டு வந்திருந்தாங்க. லைக் மைக்கோட இன்செக்யூரிட்டி வந்து நல்லாவே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தாங்க. எல்லை பற்றி பேசும்போது எல்லாமே வில்லுக்கு ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வச்சு வில்லோட ரியாக்ஷன் எல்லாமே வியர்டாக இருக்கு. பிகாஸ் வந்து வில்லு வந்து சீக்ரெட்லி டீப்லி இன் லவ் வித் மைக். தட்ஸ் கோன் பி ப்ளேவல். இந்த சீசனில் வந்து வில்லுக்கு வந்து பெஸ்ட்டு டயலாக் கொடுத்துருந்தாங்க. பெஸ்ட்டு டயலாக்ஸ்னா அப்படின்னா சீசன் ஒன்றுக்கு அப்படியே ஆப்போசிட், லைக் மைக்கோட டயலாக் வந்து எல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு உட்டில் கண்டுபிடிச்சது வந்து ஜஸ்ட் ஒரு டம் லக் தான், ஓஎம்ஜி ஸோ ஃபனி, எனக்கு புரியுது மைக்கு லெவன் வந்து ஒன்று விட்டு போயிடுவான்னு உனக்கு பயமாக இருக்குது, பட் ரிலாக்ஸ் ஸ்டில் குடுப்பா ஃப்ரீக்கிங் அவுட். தென் வில் வந்து மைக்கு கிட்ட அவன் ப்ரீவியஸ் எபிசோடில் வரைச்ச அந்த ட்ராயிங் வர்ற மீன் ஜஸ்ட் அமேசிங்காக இருந்துச்சு, இது என்னோட ஃபேவரட் சீன் என்டையர் எபிசோட். இந்த பெயிண்டிங் வந்து நம்ம பாய்ஸை பற்றி தான் இருக்குது, இதை வில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விதம் வந்து இது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக மாற்றிச்சு. மைக் தான் ஹார்ட், ஹார்ட் இல்லைன்னா எல்லாருமே எப்போயோ தோற்றுருப்போம். இந்த பெயிண்டிங் வந்து லெவன் தான் வரைய சொல்லியிருந்தாலும் இந்த படம் வந்து மோஸ்ட்லி வந்து மைக்கையும் வில்லையும் தான் ரெஃபரன்ஸ் பண்ணுது. லைக் சீசன் ஒன்ல வந்து வில்லுக்கு மைக்குக்கு இருந்த ரிலேஷன்ஷிப் அகைன் வில்லு அழுதுக்கு கூட இது காரணமாக இருக்கலாம். லெவன் வந்ததுக்கு அப்புறமே இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு. கண்டிப்பாக சீசன் ஃபைவ்ல வந்து வில்லு வந்து தைரியமாக வெளியில் வந்து மைக்கு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணுற மாதிரி கொண்டு போகலாம். மீன் இது நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிறீங்கன்னு தெரியும். ஸோ டு ஐ. நெக்ஸ்ட் வந்து டாக்டர் பர்னரும் லெவனும் வந்து நீனா ப்ராஜெக்ட்ல நெக்ஸ்ட் லெவலில் வந்துட்டாங்க. லெவனுக்கும் பாப்பாக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் இந்த எபிசோட நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. அது கூட வந்து அவருக்கு அந்த ஆர்க்கும் கேரக்டர் டெவலப் கொண்டு நல்லாவே அமைஞ்சிருந்துச்சு. இந்த சீசன் வந்து டாக்டர் பேனருக்கு வந்து கேரக்டர் ரிடெம்ஷன் வந்து கண்டிப்பாக நல்லா பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. ஹேஷ்டாக் டாக்டர் பேனர். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இருக்கிற எல்லா மெசுக்குமே லெவனும் ஒரு முக்கியமான காரணம். டாக்டர் பேனர் வந்து இந்த லேப்ல இருந்து எல்லா குழந்தைங்களுமே நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு, எக்ஸெப்ட் நம்பர் ஒன். அஃப்கோர்ஸ் நம்பர் ஒன் வந்து ஒரு சைக்கோபேத். தேர்ஸ் ரீசன். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல இப்பெல்லாம் உண்மையான மெயின் வில்லனை நோக்கி ஸ்டோரி போகுது. அப்போலாம் நம்ம பேட் கைனு நினைச்ச எல்லா கேரக்டருக்குமே ஒரு குட் கேரக்டர் ரிடெம்ஷன் கிடைக்கும். எக்ஸாம்பிளா வந்து டாக்டர் ஓவன்ஸ் அந்த லேப்ல ஒர்க் பண்ண பகுதி பேர் அண்டு வில்லி ஃபைனலி வந்து டாக்டர் பேனர். ஸோ இப்பெல்லாம் வந்து மெயின் வில்லனை ஸ்டோரி ஃபோக்கஸ் பண்ணுதோ அப்போலாம் நம்ம மோஸ்ட்லி ஹேட் பண்ண கேரக்டருக்கு எல்லாருக்குமே ஒரு ரிடெம்ஷன் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ லைக் ஃபார் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். பேக் டு லெவன். லெவனோட பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப வந்துகிட்டு இருக்கு. இந்த ப்ராசஸ் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல வழி, ஈஸியாக இல்லாமல் ஒரு நல்ல வழியில் கொண்டு போயிருக்காங்க. தென் லெவன் வந்து நீனாவை தூக்கி தன்னோட பவரை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறா. ஐ மீன் நீனாங்கிறது வந்து நம்ம சீசன் ஒன்ல பார்த்து சென்சரி டிப்ரவேஷன் டேங்கோட ஒரு அப்டேட்டட் ஃபார் அப்டேட்டட் வெர்ஷன். தென் டாக்டர் ஓவன்ஸ் வந்து வெக்னா வந்து ஹெர்னி தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. எப்படின்னா மர்டர் விக்டிம்ஸோட கண்ணை பார்த்து லெவன் வந்து தன்னோட பவரை யூஸ் பண்ணி பாய்ஸ் என்ன பண்ணுறான்னு பார்க்கும்போது நான்சி வந்து வெக்னாவை காட்டின விஷயம் வந்து சொல்கிறா. பேசிக்கலி வந்து நைட் கிங் ஒயிட் வாக்கர் ஸ்டோரி தான். வெக்னா வந்து ஹாக்கின்ஸுக்கு ஃபுல் மான்சர்ஸ் ஆர்மியோட வந்து பூமியை டேக் ஓவர் பண்ண போகிறது தான். ஜஸ்ட் நைட் கிங் ஸ்டோரி லைன் தான். சீசன் ஃபைவ்ல வந்து கண்டிப்பாக லாங் நைட் பேட்டர்ஸுக்கு வந்து இருக்க போதுன்னு நினைக்கிறேன்.
ஸ்டஃபர் ப்ரோஸ் வர ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து கேம் ஆஃப் ரூம்ஸ் மாதிரி இருக்க போதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால் நான்சி வந்து வெட்னா கொள்ள ட்ரை பண்ண போகிறா. யூ டம் எச். லாஸ்ட் டைம் வந்து நான்சி உயிரோட வந்ததுக்கு ரீசனே வந்து வெட்னா விட்டனாலதான். ஸோ இவங்க வந்து எல்லுக்காக வெயிட் பண்ணாமல் ஜஸ்ட் அப்சைட் டவுன்குள்ளே போய் ஆர்டிக்கில் தூங்கி இருக்க வெட்னா கொள்ள போகிறாங்க. எஸ் ரிப் வெட்னா ஜஸ்ட் ஷோ இஸ் எண்ட். But no kidding. It's a pile of rubble. There's no safety, you dumb bitch. வெக்னாவை கொள்றதுக்கு சப்ளை வேணும். ஸோ வார் ஜோனுக்கு போய் வெப்பன்ஸை கலெக்ட் பண்ணி வெக்னா ஸ்லாஷ் நம்பர் ஒன் ஸ்லாஷ் ஏறி கொள்ள பிளான் போடுறாங்க. You serious? 11 வந்து இதை மேக்ஸோட மைண்ட் வழியாக பார்த்துட்டு இருக்கா. Then you dumb fucking bitch. I'm gonna fuck you. Fucking run away from me, you stupid bitch. You guys. தென் ஏடியோட பிளான் படி வார் ஜோனுக்கு வந்து சைக்கிளில் போக முடியாது. ஸோ ஏடியோட நேபர்ஹுட்லேருந்து ஒரு ட்ரெய்லர் வேணை எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. ஏடி வந்து விண்டோ வழியை உள்ளே போய் வயர் கட் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் ஆகிருக்கிறேன். அதோட ஓனர் லுக் பிஸ்ட். ஐ மீன் எல்லா நாளும் வந்து அவங்களோட ஹோம் பிளேஸ் வேணை இழக்க போகிறதில்ல. ஐ மீன் காட் டேம் அஃப்கோர்ஸ் அவங்க போகமாக தான் இருக்காங்க. இப்போ 11 வந்து பாய்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஹாக்கின்ஸுக்கு போக ட்ரை பண்ணுறா. அஃப்கோர்ஸ் டாக்டர் பர்னர் வந்து இதுக்கு ஒத்துக்கல. இப்போ வந்து டாக்டர் பர்னர் ஓவன்ஸ் வந்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹாப்பர் என்சோ ஜோய்ஸ் மாதிரி யூரி எல்லாமே டன்னலோட எண்டிங் வந்துட்டாங்க. பட் அவங்க ஜஸ்ட் பிரிசன் விட்டு தான் தள்ளி வந்திருக்காங்க. இன்னும் ஒரு ஸ்டில் வந்து ஒரு பார்டருக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ அதனால வந்து இவங்க மாதிரி ஜோஸ் யூரி வந்த வேன்லேயே ஏறி டோல்கேட்டை உடச்சிட்டு போகிறாங்க. இங்கே இருக்கிற எல்லா காட்சியும் ஷூட் பண்ணுறாங்க. பட் ஒரு புல்லட் கூட பரல. பணியில் இருந்தனால அங்கே இருக்கிற எல்லா சோல்ஜருக்கும் டம்மை சின்ட்ரோம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே யூரியோட குடோனுக்கு சேஃபாக வந்துடுறாங்க. இந்த எபிசோட வந்து யூரிக்கு ஏதாச்சும் வச்சுன்னா கண்டிப்பாக அது ரொம்ப சேடாக இருக்கும். இப்போ இவங்க எல்லாருமே யூரியோட குடோனில் இருக்காங்க. யூரியோட குடோனில் வந்து ஒரு சோப்பர் கைண்ட் ஹெலிகாப்டர் இருக்குது. ஸோ இதில் தான் அவங்க ஸ்டேட்ஸுக்கு போக போகிறாங்க. அன்லஸ் யூரி கிட்ட வந்து வேறு ஐடியா இல்லைனா. யூரி வந்து ஒரு பெஸ்ட் கேரக்டர். ஃபஸ்ட் டைம் இன்ட்ரோ பண்ணப்பே நான் மரியோட ஆர்க் சீசன் 1-2 சீசன் 2ல இருந்த மரியோட ஆர்க் மாதிரி தான் இருக்க போதும் எதிர்பார்த்தேன். பட் சிங்கிள் எபிசோட்ல என்னோட ஃபேவரட் கேரக்டர் மாட்டாரு. ஹீஸ் திங்க் இஸ் ஃபனி பட் இஸ் நாட் அட் ஆல். ஸோ தட்ஸ் வை ஐ லவ் யூ. கட்டிங் கவ் பார்த்துட்டு ஜோய்ஸ் வந்து இதோட ஹையஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்கும்போது யூரி வந்து இப்போ ஒரு யூரி ஷீ ஸ்டில் த வேர்ல்ட் இன் ஹோலி கிராப் பெஸ்ட் சீன் தென் சின்ன துணி பண்ணா போகுதுன்னு சொல்லிட்டு போகும்போது இப்போ எல்லாரோட ஃபேஸ் ரியாக்ஷனையும் பார்க்கணும். வி ஆர் ஃபக்ட் பட் ஸ்டில் ஃபன்னி டு வாட்ச். ஐம் ஒரு அமேசிங். ஸோ என்ன வேணா சொல்லலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ. யூரி வந்து கட்டிங் கவர் டோன் பண்ணுற டைமிலே வந்து ஜோய்ஸ் வந்து டாக்டர் ஹாப்பர்ஸ்க்கு கால் பண்ண சொல்ல என்சோ கிட்ட வந்து ஹாப்ஸ் கேட்காத நம்மளால பண்ண முடியுமான்னு. வெல் அஃப்கோர்ஸ் யூ டமி. ஜோய்ஸ் வந்து ஹாப்பரோட புத்திசாலி. ஸ்டேட்ஸுக்கு கால் பண்ணணும்னா அது ரஷ்யன் கவர்மெண்ட் வழியாக தான் பண்ண முடியும். ஸோ என்சோ கால் பண்ண ஜோய்ஸ் வந்து டாக்டர் ஹாப்பர்ஸோட நம்பர் சொல்கிறாங்க. தென் வந்து நம்மளோட பாய்ஸ் வந்து வெக்னா கொடுத்ததுக்காக வெப்பன்ஸை வாங்குறாங்க. இது மஸ்ட் இல்லீகலாக தான் இருக்கணும். இந்த வார் ஜோனுங்கிறது பேசிக்கலி வந்து கன்லேருந்து எல்லா விதமான வெப்பன்ஸையும் வாங்கலாம். நேரத்தை வந்து எப்படி போலீஸோ இல்லைன்னா கவர்மெண்ட்டை கண்டுக்காமல் விட்டாங்கன்னு தெரியல. மேபி இது ஜஸ்ட் ஒரு எக்ஸிபிஷன் கைண்டாக திங்காக இருக்கலாம். இல்லைனா வந்து ஜஸ்ட் ஒரு அமெரிக்கனோட கன் கல்ச்சரை கூட இது ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கலாம். இந்த இடத்துல தான் ஜேசன் கூட நான்சிக்கு ஒரு என்கவுண்டர் நடக்குது. ஜேசன் யார் நம்ம ஒரு கிறிஸ்டியோட பாய் ஃப்ரெண்ட். ஸோ ஜேசன் வந்து பேசிக்கலி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெப்பன் வாங்க வந்திருக்கான். ஸோ நான்சியோட கண்ணை போய் பார்த்து அதோட டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிக்கிருக்கான். கன்னோட சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா அதோட ரேஞ்ச் கம்மியாக இருக்கணும். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜோனத்தன் வில் மைக் எல்லாருமே நீனாவை தேடி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 100+ கிலோமீட்டர் போயிட்டாங்க அந்த டெலிவரி வேன்லேயே. இந்த இடத்துல வந்து ஜோனத்தன் வந்து டயராக இருக்கணும். பேசிக்கலி வேனை நிறுத்திட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது ஆர்காயில் வந்து ஒரு பெரிய வெஹிக்கிளோட டயர் மார்க். இது பார்க்கும்போது பில்ட்ரி வெஹிக்கிளோட டயர் மார்க் மாதிரி இருக்கு. அப்போ அப்படியே கட் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோடில் கண்ட அந்த ஜென்ரல் வந்து பெரிய ஆர்மியோட 11 தேடி போய்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு சாப்பர் அண்ட் பிகாஸ் ஆர்மி கன் எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே கட் பண்ணிட்டு 11 கிட்ட போகிறாங்க. 11 வந்து மேக்ஸோட சூசியன் மிஷினை தெரிஞ்சுக்கிட்டு மேக்ஸ் ஹெல்ப் பண்ண அந்த லேப் விட்டு போக ட்ரை பண்ணுறான். பட் பாப்பா வந்து இதுக்கு ஒத்துக்கல. முன்னாடியே டாக்டர் ஓவன்ஸ் வந்து 11 சப்போர்ட் பண்ணதுனால அவரையும் வந்து ஹேண்ட் கவுஸ் போட்டு அடிச்சு வச்சுட்டாங்க. 11 டாக்டர் பேனருக்கும் ஆர்கியூ நடக்கிற சீன் வந்து ரொம்ப இன்டென்ஸான சீனாக இருந்துச்சு. டாக்டர் பேனரோட ரிடம்ஷன் வந்து இங்கேருந்து கொண்டு போகிறாங்க. அங்கே 11 டாக்டர் பேனரோட கான்வர்சேஷன் கண்டிப்பாக கண்ணிலேருந்து தனி வர வச்சிருச்சு ஸ்டாண்டர் திங்ஸ் ஃபேன்ஸுக்கு. டாக்டர் பேனரோட பிளான் படி 11 டாக்டர் பேனர் வந்து ஏனி அப்சைட் டவுன்ல இருந்து கொண்டு வந்துட்டு ட்ரை பண்ண போகிறாரு. வெல் இட்ஸ் நாட் கோன் ஹேப்பன். நெக்ஸ்ட் வந்து டஸ்டின் ஏரியோட ரிலேஷன்ஷிப். அவங்க ரெண்டு பேரும் பாண்டிங் ஆகுறாங்க. அதை கண்டிப்பாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஏடி என்னோட ஃபேவரட் கேரக்டர் என்டையர் சீசன். ரொம்ப ஏடியோட டெத் வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ அப்படியே 11 கிட்ட வராங்க. 11 வந்து வெளியில் போக ட்ரை பண்ணுறா. பட் டாக்டர் பேனர் வந்து தெரியாமல் கழுத்தில் இன்ஜெக்ஷன் போட்டுறாரு. பட் 11 வந்து ஆல்மோஸ்ட் டாக்டர் பேனரை கொண்டிருப்பா. பட் ட்ரக்கால் வந்து 11 வந்து அன்கான்சியஸ் ஆயிடுறா. ஸோ பாப்பா எஸ்கேப். தென் அப்படியே நான்சிக்கிட்ட வராங்க. நான்சி வந்து ரைஃபிளோட பேரில் சா வச்சு கட் பண்ணிக்கிட்டு ஜேசனோட அட்வைஸ். தென் லூக்கஸ் எரிக்கையோட பாண்டிங் சீன். தென் கேசலின் பாம் மேக்கிங் சீன். தென் டாக்டர் பேனர் வந்து 11 பவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு நெக் பேண்ட் போடுறாரு. கடைசியாக வந்து ஆர்மி வந்து இந்த லேபுக்கிட்ட வந்துடுறாங்க. ஸோ அண்டர் கிரவுண்ட் லேபோட அந்த என்ட்ரன்ஸ் போம் வச்சு ப்ளோ பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் எல்லா சயின்டிஸ்டும் சோல்ஜர்ஸையும் கொண்டு வர்றாங்க. பாப்பா வந்து 11 தூக்கிட்டு வெளியில் போகிறாரு. பிரிட்டிமேச்சு அவர் கூட வந்து எல்லா சயின்டிஸ்ட்டுமே செத்துட்டாங்க. 11 வந்து தூக்கிட்டு பாப்பா போகிறாரு. டாக்டர் பேர்னரோட கழுத்தை பிடிச்சிருக்கு பார்க்கும்போது ஸோ க்யூட். 11 வந்து பாப்பா வந்து கொல்ல ட்ரை பண்ணியிருந்தாலும் ஸ்டில் வந்து 11 வந்து பாப்பாவை நம்புறா. சாப்பர்லேருந்து ஸ்னைப்பர் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து லெஃப்ட் ஹேண்டில் சொல்கிறாங்க. பட் ஸ்டில் லிட்ரலி வந்து கையில் புல்லட் வாங்கிட்டோம். 11 வந்து சேவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் அப்படி இருந்தாலும் வந்து ஃபர்ஸ்ட் ஷூட் தென் வந்து காலில் ஷூட் பண்ணுறாங்க. கமான் கைஸ் ப்ளீஸ் டோன்ட் கில் மீ. டாக்டர் பேனர் வந்து எந்திரிச்சு மறுபடியும் 11 தூக்க போகும்போது பூம் ரைட் த்ரூ த செஸ்ட். அந்த ஜென்ரல் வந்து டாக்டர் ஆவன்ஸ் ஹேண்ட் கப் போட்டுருக்கதை பார்த்துட்டு 11 கொள்ள ஆர்டர் போடுறாரு.
தென் அந்த ஸ்னைப்பர் வந்து லெவனை தேடும் போது ஐம் கியர் மத பக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணுறான். பாப்பா வந்து இந்த இடத்துல அன்கான்சியஸ் ஆகிறாரு. இதை பார்த்துட்டு சாப்பர் வந்து பூம் லாஸ்ட் பட் ஸ்டில் வந்து லெவன் கழுத்துல அந்த பேண்ட் இருக்கு. ஸோ ப்ராஜெக்ட் நீனா வந்து வேலை செஞ்சிருச்சு. லெவனோட பவர் வந்து ப்ரீவியஸாக இருந்ததை விட அதிகமாயிருக்கு. என்ன வந்து மைக் வீல் எல்லாமே வந்துடுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து மைக் லெவனோட சின்ன ஹக்கிங் லிட்டில் ரொமான் தென் வந்து லெவன் கழுத்துல இருக்கிற அந்த பேண்ட் வந்து அன்லாக் ஆகுது. லெவன் வந்து பாப்பாவை பார்க்குறா. டாக்டர் பர்னரோட ரிடெம்ப்ஷன். பாப்பாவோட இந்த சீன் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. நான் பண்ணதெல்லாம் உனக்காக தான், புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லும்போது லெவன் வந்து டாக்டர் பர்னரோட கையை கீழே வச்சுட்டு குட் பை பாப்பான்னு சொல்லிட்டு போறான். ஓ ஷிட், லெவன் வந்து டாக்டர் பர்னரோட கரைச்சி ஆசை கூட நிறைவேற்ற அவங்க போகிறாங்க. ப்ளீஸ் சே இட், ப்ளீஸ் ஜஸ்ட் சே இட். டாக்டர் பர்னரோட பாடிக்கு வந்து வைட் ஆங்கிள் ஷாட் வச்சுட்டு கேமரா ட்ரிக்ஸ் எல்லாம் காணிக்கிறாங்க. டாக்டர் பர்னரோட ஆர்க் வந்து இதோட முடிய போகிறதில்ல. வர எபிசோட்லாம் டாக்டர் பர்னரோட ரெஃபரன்ஸ் இருக்க போகுது. ஸோ ரெஸ்ட் இன் பீஸ் டாக்டர் பர்னர். தென் இந்த எபிசோடோட ஃபைனல் சீன், ஸ்டீவ் வந்து மேக்ஸ் லூக்கஸ் அண்ட் எரிக்கா வந்து விக்டோரோட ஹவுஸ் ஏகே எரியோட ஹவுஸில் வந்து ட்ரோ பண்ணிட்டு எரி, டஸ்டின், ஸ்டீவ், நான்சி, ராபின் எல்லாருமே எரியோட ட்ரெய்லருக்கு போகிறாங்க. ஸோ அதோட ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் ஃபோரோட பார்ட் டூவோட ஃபஸ்ட் எபிசோட் முடியுது. சீசன் ஃபோர் பார்ட் டூ எபிசோட் ஒன்னோட தாட்ஸ் பெஸ்ட் எபிசோடாக இருந்துச்சு. டைட்டில் இருக்க மாதிரி டாக்டர் பர்னரோட ரிடெம்ப்ஷன் அண்ட் ஆல்சோ வந்து லெவன் வெட்னாவோட பேக் ஸ்டோரி அண்ட் எடி டஸ்டினோட கேரக்டர் டெவலப்மெண்ட் இருந்துச்சு. மைக்கு வந்து லெவன் கூட க்ளோஸாக இருந்தாலும் ஒரு வியர்டான ஃபீலிங் இருக்கு. இது சீசன் ஒன்லேருந்து கண்டினியூ ஆகுது. ஐ மீன் ப்ரீவியஸ் சீசன் வந்து ரீவாச் பண்ணும்போது வில் அண்ட் மைக்கோட சீன் வந்து எதுவுமே கோயின்சிடென்ஸ் இல்லை. ரெஃபர் ப்ரோஸ் வந்து பிளான் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஸோ பிளான் படி எல்லாமே நடக்குது. வில்லுக்கு வந்து மைக் மேலே ஒரு லவ் இருக்கு. ஸோ இதுமாதிரி கொண்டு போக போகிறாங்க. ஐ மீன் நோ ஆஃபன்ஸ், வெளியே வந்து லெவனுக்காக எட்சேவ் பண்ணியிருக்கலாம். பட் இதுவும் ஓகே. சீசன் ஃபோர் வந்து ரெஃபர் ப்ரோஸ் டிலே பண்ணியிருந்தாலும் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் சீசன் ஃபோர் பார்ட் டூவோட எபிசோட் ஒன்னோட என்னோட டேக் அண்ட் தாட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து எபிசோட் டூ. Thank you.